முந்தின வீடியோவில் நான் செஞ்சிட்டேன். அதில் நான் முதல்ல வரைஞ்சிருந்த டயக்ராமில் நமக்கு தேவையான மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இல்லை, ஓஏக்கும் ஓபிக்கும் இடையில. இப்போ அது 90 வர மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அதே ப்ராப்ளத்தை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் அதே எக்ஸாம்பிள் 6.41 தான் ரெண்டாவது தரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இப்போது த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஜாயினிங் ஆரிஜின் டு த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் ஆர் அ ட்ரைட்டாங்கிள்ஸ் அப்படின்றாங்க. இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு லைன். இந்த லைன் வந்து நான் எல் அப்படின்னு பேர் தரேன். இது எப்படி இருக்குது, இதில் கான்ஸ்டன்ட் மிஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ நிச்சயமாக அதுக்குள்ளே ரெண்டு லைன்ஸ் இருக்குது, நாங்கள் சொல்லிட்டாங்க. அந்த லைனுக்கு பேர் L1 L2. ஸோ அந்த எல்லும் L1 கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர், எல்லும் L2 கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் பி. அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எல்லுங்கிறது க்ரீன் லைன், இந்த L1 ரெட்டு, L2 ரெட்டு. ஸோ இந்த எல்லும் L1 மீட் பண்ணுறது ஏ பாயிண்ட், இந்த எல்லும் L2 மீட் பண்ணுறது வந்து பி பாயிண்ட். நீ நினைக்கலாம் இந்த L1 எதுக்கு ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது, முக்கியமான ஒரு இது. அது என்னன்னு கேட்டால், நான் கன்சிடர் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதில் ஆரிஜின் இல்லை அப்போ அது கான்ஸ்டன்ட் இல்லை அப்போ அது ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணும். இதில் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்போ இது ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணாது. இந்த மாதிரி ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணாத லைனையும் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற லைனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்வொய் டேர்ம் ஒய் டேர்ம் தான் வருமே தவிர அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வரும். அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் மிஸ்ஸிங்னால ஏதோ ஒரு லைன் L1 L2 ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். அதனால் நான் L1 லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரியும் ரெட் லைனை பாருங்கள், எழுத்து வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸும் இந்த க்ரீன் லைன் அதாவது எல்லோட மீட் பண்ணுற பாயிண்ட் ஏபி. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு கேட்டால், ஓவோட ஏயை ஜாயின் பண்ணி ஓவோட பியை ஜாயின் பண்ணால் ரெண்டு லைன் கிடைக்கும்ல, அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஓஏக்கும் ஓபிக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் நமக்கு ரைட் ஆங்கிள்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு ஈக்குவேஷனாக பிரிக்கலாம். பிரித்தா L1 வரும், L2 வரும். அதுக்கப்புறம் எல்லோட L1 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எல்லோட L2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு ஏ வந்துடும் பி வந்துடும். ஸோ ஓஏ கண்டுபிடிச்சாலும் ஓபி ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஈக்குவேஷன் கிடைக்கலன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஓஏ ஓபியை மல்டிப்ளையே பண்ணாமல் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். ஆனால் இப்போ அதவே நம்ம ஈஸியராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓஏ ஓபிங்கிற ரெண்டு லைன்ஸையும் நான் அவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் அதாவது கம்பைன்ட் ஈக்குவேஷனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் நிச்சயமாக எது வழியாக பாஸ் ஆகுது, ஓஏ பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஓபி பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்போ ஓஏ ஓபின்ற ரெண்டு லைன்ஸோட இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் இருக்கல ஒருங்கிணைந்த சமன்பாடு, அந்த ஒருங்கிணைந்த சமன்பாட்டில் என்னெல்லாம் இருக்காது, எக்ஸ்டர்ம் இருக்காது, ஒய் டேர்ம் இருக்காது, கான்ஸ்டன்ட் இருக்காது, அதில் வெறும் எக்ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ்ஒய் டேர்ம் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ அது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏபிலாம் யார் அப்படின்னா, இந்த எல் லைன், இந்த L1 L2, இந்த மூணு பேரும் கட் பண்ணுற பாயிண்ட்ஸ் தானே. அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பெரிய ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன், இதை இந்த லைனை யூஸ் பண்ணி நான் ஹோமோஜீனியஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் வேறு யாரும் இல்லை ஓஏ ஓபியோட கம்பைன்ட் ஈக்குவேஷன். நான் எதுக்காக இப்படி செய்யணும்னா, ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிற ஓஏ ஓபி யார், ஏ வழியாகவும் பி வழியாகவும் பாஸ் பண்ணுற லைன்ஸு, ஏயும் பியும் யார், இந்த லைனோட இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு லைன்ஸும் மீட் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் தானே ஏபி. ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எப்படி இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த L1 L2 லைன்ஸை இந்த லைனை வச்சு நம்ம என்ன செய்கிறேன், ஹோமோஜீனியஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2 நமக்கு கிடைக்கும். அது வேறு யாரும் இல்லை இந்த ஓஏ ஓபியோட கம்பைன்ட் ஈக்குவேஷன், புரியுதா? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லிடலாம், புரியுதா? எஸ். இப்போது இந்த நல்லா பாருங்கள், எல் வந்து இந்த ஃபஸ்ட் லைன், இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இது வந்து ஒரு ரெட்டு L1, இன்னொன்று L2. அதுக்கப்புறம் எல்லோட L1 மீட் பண்ணுறது இது, எல்லோட L2 மீட் பண்ணுறது இது. இப்போ ஓவோட ஏ ஜாயின் பண்ணு ஓவோட பியை ஜாயின் பண்ணுன்னு சொன்னால்
இந்த ஓஎல் எது மேலே வருதுன்னா எல் ஒன் மேலேயே வருது. அப்போ அந்த எல் ஒன்னும் எல் த்ரீயும் சேம். அதே மாதிரி இப்போ ஓபியை ஜாயின் பண்ணினா அதுக்கு பேர் எல் ஃபோர். இப்போ அந்த ஓஏவுக்கும் ஓபிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம். ஓகே சரி, இது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஹோமோஜினியஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல் லைன்ஸை தனியாக எழுதி அதில் டூ அந்த சைட் கொண்டு போயிட்டு மைனஸ் ஃபோர் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற இந்த கம்பைன் ஈக்குவேஷனில் இதில் எல்லாம் டிகிரி டூ டூவாக இருக்குது, இதில் மட்டும்தான் ஒன் இருக்குது. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்ட்டு ஒன் போட்டுக்கணும். அந்த ஒன்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அந்த போன சம் செஞ்சோம்னா அதே மாதிரி தான், அதாவது போன மெத்தடில் செஞ்சோம்னா அதே மாதிரி ஃபுல்லாக மைனஸ் ஃபோரை மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பைன் ஈக்குவேஷன் வந்து நிற்கும். இப்போது இந்த ஓஏ ஓபிக்கு இடையில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டூ, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் டூ, டூவோட மைனஸ் டூ ஆட் பண்ணால் ஜீரோ, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நிச்சயமாக அந்த ரெண்டு லைன்ஸும் வந்து வில் பி அட் 90 டிகிரிஸ், தே ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். புரியுதா? ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90. புரியுதா? ஓகே பை.